ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு தீப்திஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்போ வந்து ஒரு டோனர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் நல்லா காற்றுலேயே வந்து ட்ரை பண்ண விடுங்க. ஸ்கின் வந்து அது நல்லா சக் பண்ணும் நல்லா. ஸோ அப்படியே ஆற விட்டுருங்க. இதை நீங்கள் வந்து தொடச்சோ கை வச்சோ எதுவும் பண்ணவே வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்கின்ல போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள், மசாஜ் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்கின்ல ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குமோ அங்கே எல்லாமே வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இருக்குமோ, உங்களுக்கு உங்களோட அவங்கவுங்க ஸ்கின்க்கு எந்த மாதிரி டைப்போ, ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், அந்த மாதிரி என்னென்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். உடனே இதை முடித்த உடனே போடாதீங்க, போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, யூஸ் இருக்காது. ஸோ அதனால் ஸ்கின் வந்து நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு இழுக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ச்சரைசர் மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ஸ்கின் வந்து இழுக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஐப்ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐப்ரோஸ் கொஞ்சம் அன்இவனாக இருக்குது இந்த பக்கம். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஐஷேடோ ஐப்ரோ பேலட்லேருந்து அந்த பிளாக் கலர் எடுத்து நான் ஃபுல்லாக நல்லா டார்னிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அன்இவனாக இருக்கிறதெல்லாம் லைன் பண்ணிவிட்டு, ஸோ அதெல்லாமே வந்து நல்லா இந்த ப்ரஷ் வச்சு ஒரே மாதிரி கலர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் கீழே வந்து நல்லா பண்ணிக்கோங்க, மேலே வந்து எனக்கு கிட்டே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் லைட்டாக டச் பண்ணுங்கள் போதும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா இல்லை, ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் நல்லா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பூல் இருக்கும், அதை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லா மேலே பார்த்த மாதிரி கோம் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குறக்கு நேச்சுரலாக இருக்கும், கீழே பார்த்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி இன்னொரு ஐஸ்க்கும் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைட் ஐப்ரோஸு, என்னோட ப்ரோ வந்து ரொம்ப வைடாக இருக்கும் நடுவில். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், எனக்கு க்ளோஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இதில் நேச்சுரலாக இருக்கிறதுல கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன், அதுக்கு மேலே ரொம்ப வந்து பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி மேலே பண்ணும்போதும் கீழே பண்ண அதே அளவுக்கு மேலேயும் பண்ணிடாதீங்க. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி தான் பண்ணியிருப்பேன், அதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி மேலே இழுக்கும்போது அது நேச்சுரலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப பண்ணும்போது என்ன சொல்கிறது, வரைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா மேலே கோம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப கருகருன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ அதே மாதிரி பேலட்டில் ப்ரோ பேலட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட் கலர் இருக்கும், அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நார்மலாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீலர் எடுக்கிறேன். ஸோ கன்சீலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கு வந்து கன்சீலர் போடும்போது கொஞ்சம் நல்லா நம்மளை விட ப்ரைட் டோன்லேயே நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி டோன்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஸ்கின் டைப்பில் வந்து ஒரு 2-3 ஷேடு வந்து அதிகமான ப்ரைட்னஸ் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி போட்டுக்கிறேன். நான் ரொம்ப லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப அந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க, அது ரொம்ப பேட்சியாக தெரியும். இன்னொன்று என்னென்னா, எப்போவும் உங்களை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி போடும்போதே உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அடிப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப அப்போ வேணாம். ஸோ இது வந்து லைட் மேக்கப் தான். ஸோ அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நான் இது பண்ணல, டார்க் பண்ணல, போட்டுட்டு ஐப்ரோவை வந்து லைட்டாக ஷேப் பண்ணுறேன், ரொம்ப வந்து ஹைலைட் பண்ண கிடையாது. ஸோ இதை வந்து நார்மலான ஒரு லுக் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக தான் போடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கன்சீலரை. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம டைரெக்டாக கூட நம்ம பண்ணலாம், பட் அதே டைமில் வந்து நம்ம பவுடர் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது இன்னும் நல்லா செட் ஆகிடும். ஸோ தட் நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ப்ரஷில் எடுத்துகிட்டு அந்த கன்சீலர் மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, எதுவுமே வந்து டைரெக்டாக எடுக்காதீங்க, ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரஷ்லேருந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக அப்படி போட்டிங்கன்னா திட்டுத்திட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்படி பண்ணாதீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஷேடோ பேலட்டில் வந்துட்டு இப்போது நம்மளோட ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேட்,
ஸோ இது இந்த ஷேடில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளோட இன்னர் ஐகானர்லேருந்து க்ரீஸ் லைனில் அவுட்டர் க்ரீஸ் லைனில் நான் வந்து கொடுக்குறேன். நான் லைட்டாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இழுக்கக்கூடாது, சர்க்குலர் மோஷனில் டேப் பண்ணி எடுக்கணும். நல்லா இழுத்துறாதீங்க, ப்ரெஷ்ஷை வந்து நல்லா தள்ளி பிடிச்சிக்கோங்க, ரொம்ப பக்கத்துலேயே பிடிச்சிக்காதீங்க. ஸோ பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளேயும் அவுட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் சர்க்குலர் ஷேப்பில் வந்து போயிட்டு வரணும். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலர்லேயே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் டார்க்கர் இந்த ஷேடில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேடில் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து என்னோடய அந்த கண்ணோட இது இருக்கு இல்லையா, பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலுக்கு மேலே இருக்கிற அந்த ஹாலோ ப்ளேஸில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு ஹாலோ தெரியும் பார்த்தீங்களா, கண்ணோட ரவுண்டு நமக்கு தெரியும், ஒரு ஷேப் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அங்கே ஒரு கட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அங்கே ஒரு கட் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து இன்னும் வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நம்மளோட ஐஸோட கார்னரில் அந்த விங்கு மேலே எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அந்த கலரை லைட்டாக எடுத்து டேப் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா ஸ்மச் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். ப்ரஷில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பிளெண்டிங் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஐஸ்லையும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்டர் சைடில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த விங்ஸ் வர இடத்துல வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி நல்லா சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மேலே இது பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஐஸ்க்கு போவாங்க. ஸோ இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு கலர் எடுப்போம், கலர் பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் எடுப்போம், பட் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது அது வேறு ஷேடில் தெரியும். ஸோ ஒன்று பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் கன்சிலர் வச்சுட்டு இந்த இன்னர் ஐஸில் மட்டும், ஹாஃப் இன்னர் ஐஸில் மட்டும் இந்த கன்சிலரை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் குவார்ட்டர் சர்க்கிள் இது பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஐஸில் இருக்கும், ஒரு ஹாஃப் ஐ வந்து அந்த ஐபால்க்கு இந்த பக்கம் வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வேறு என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட லைட் என்னோடய பேலட்டில் இருக்கக்கூடிய லைட் ஒயிட் கலர் மாதிரி ஒரு கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைட் ஒயிட் மாதிரி இருக்கிற கலரை வந்து நம்ம கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ப்ரெஷில் எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா அது கன்சிலரில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கலர்ஸை வந்து நிறையா மிஸ் மேட்ச் பண்ணலாம், உங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் கலர், உங்களுக்கு டபுள் ஐ ஷேடோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஐஸ்க்கும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ கலர் கொஞ்சம் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த ஐஸ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐஸ்லேயும் இப்போ வந்து நான் ரொம்ப ப்ரைட் கலர் போகவே இல்லை, எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஐஸ்லேயும் எடுத்துகிட்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நான் கொஞ்சம் கிளிட்டர் சிம்மரி பவுடர் கொஞ்சம் எடுத்து மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம முடித்த உடனே லைட்டாக கையில் எடுத்து நீங்கள் இது பண்ணாவே உங்களுக்கு வந்து நல்லா அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரஷ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோங்கிறதே தெரியாத மாதிரி ரெண்டும் நல்லா மிஸ்மேட்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஐஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரஷ் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரௌன் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேடு எடுத்து லைட் லைட்டாக எண்டில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இப்படி அவுட்டர் க்ரீஸில் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் சிம்மரி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மியாகும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட ஒர்க்கே இருக்குது. ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த சிம்மரி பவுடர் எடுத்துகிட்டு ஐஷேடோ பவுடர் எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சமே அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த தடவை லைட்டாக ப்ரஷில் எடுத்துட்டு அது நல்லா வந்து அந்த ரெண்டு கலரையும் பிளண்ட் பண்ணி விடுறேன். பார்த்திங்கன்னா அந்த டார்க் கலரையும் லைட் கலரையும் பிளண்ட் பண்ணி இழுத்து விடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அவ்வளோதான், இப்போ வந்து எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, ஐஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு பத்தில், அதனால் மறுபடியும் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து போடும்போது ஐ பால் மேலே போடணும். இது எங்கே போடணுன்னா கரெக்டாக ஐ பால் மேலே வர மாதிரி போடணும். பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரியாக தெரியும். ஸோ இது வந்து லைட்டாக போட்டாவே போதும், உங்களுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் ஐ ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, ஐ ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து காஜல் எடுத்துகிட்டு கீழே காஜல் போட்டுக்கலாம். ஸோ வாட்டர் லைனில் கீழே காஜல் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் காஜல் மட்டும்தான் நான் போட போகிறேன். அதுவும் கீழே மட்டும்தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி லேஷஸ் எதுவுமே வைக்கலாம், லேஷஸும் வைக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு லுக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பிளாக் கலர் ஐஷேடோவே எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அந்த ப்ரஷில் எடுத்துகிட்டு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி டேப் பண்ண போகிறேன். அந்த வாட்டர் லைனில் லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன் பிளாக் கலர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, உங்களுக்கு வந்து இன்னும் லைட் லுக்கு, இன்னும் வந்து கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரௌன் ஷேடி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிளாக் மட்டும் போடுறேன் கீழே. ஸோ இது வந்து ஒரு நார்மல் லுக் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழே லைட்டாக அந்த இடத்துல டேப் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேலே டேப் பண்ணி டேப் பண்ணி அது ஃபுல்லாக அப்படியே அழுத்தி விட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான், இந்த ஒர்க் மட்டும்தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு மஸ்காரா போடுவேன், அது இப்போ போல் நான் கடைசியாக போட்டுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ்க்கு போட்டுடலாம். ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரைமர் போட போகிறேன். ப்ரைமர் வந்து நான் ஹூடா பியூட்டிலேருந்து ப்ரைமர் போடுறேன். ஸோ இது வந்து ப்ரைமர் வந்து போடும்போதும் எப்பவுமே இந்த மாதிரி நல்லா டாப் பண்ணி இடுங்க, டேப் பண்ணி டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எடுத்தோடனே க்ரீம் போடுற மாதிரி அப்படியே போட்டு இழுத்துடாதீங்க. ஸோ நமக்கு அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் க்ளோஸ் ஆகி ஒரு ஈவன் லுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து டேப் பண்ணி டேப் பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் எப்போவுமே ப்ரைமர் போட்டு உடனே வந்து நம்ம மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் மாய்ஸ்சரைசர் அப்படி கிடையாது. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து அப்சர்வ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு, ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்து நான் வந்து இதில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி க்ரைலான்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஆரஞ்ச் கலராக இருக்காது, கொஞ்சம் என்னோடய ஷேட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஷேடு டார்க்கராக ஆனால் ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு கேமரா வியூவில் அப்படி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் பேச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து சன்டன் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் போட்டுக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் கலர் போடாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஒரு இடத்துல ரொம்ப டார்க்காகவும் ஒரு இடத்துல வந்து வெள்ளையாகவும் தெரியும். ஸோ வந்து ஈவனாக நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இது மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து லாக்மிலேருந்துட்டு 9 to 5 லாக்மிலேருந்து என்னோடய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து என்னோடய ஃபவுண்டேஷனாக எனக்கான கலரே நான் எடுக்க மாட்டேன். ஸோ என்னை விட டார்க்கர் ஷேட் ரெண்டும் ப்ரைட்டர் ஷேட் ரெண்டும் இருக்கும், அதுலேருந்து ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ப்ரஷ் வச்சு இழுக்காதீங்க, ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே டேப் பண்ணி டேப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வரும்போது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். நான் வந்து இது கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், அவ்வளோ சீக்கிரம் பிளெண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணல. அது வந்து உங்களுக்கு நான் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கழுத்தில் அதே மாதிரி இயர்ஸ்லேயும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக போடணும். இல்லைனா காது மட்டும் செப்பரேட்டாக தெரியும், மற்ற இடம் மட்டும் செப்பரேட்டாக தெரியும். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ப்ளேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணலாம். நான் வந்து ப்ரஷில் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நெக்லையும்
உங்களோட கலரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து நெக்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அதாவது நம்ம போட்ட மாதிரி தெரியக்கூடாது, என்ன சொல்கிறது, வெள்ளையாக தெரியக்கூடாது. ஸோ நம்மளை விட ஷேடு வந்து பிரைட்டாக தெரியணும், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. ஸோ அது வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி, ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுங்கள். அந்த ஃபோர்ஹெட்டில், நம்மளோட ஹேர் ஜாயின் ஆகிற இடத்துல, அந்த மூக்கு, இதெல்லாமே வந்து ஃபுல்லுமே வந்து க்ரீம் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்கின்னோட மேட்ச் பண்ணுங்கள். கன்சிலர் போட்டுட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்க, என்ன போட்டு மேலே இழுத்திங்க அப்படின்னா கன்சிலரும் இழுத்துட்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா டேப் தான் பண்ணணும். கன்சிலர் மேலே வந்து நீங்கள் வச்சு வச்சு எடுக்கணும், ஒத்தி ஒத்தி எடுக்கணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி டேப் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ப்ரஷ்ஷை வந்து உங்களுக்கு வாட்டமாக வர மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டேப் பண்ணி எடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரஷ்ஷில் பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். ஸ்பாஞ்சும் ரொம்ப நல்லா வரும். ஸ்பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பிளெண்டர் வந்து மல்டி பர்பஸ் மாதிரி தான், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனாக ஃபவுண்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி கான்ட்ரனா கான்ட்ரு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது அதுக்குன்னு தனித்தனியாக ப்ரஷஸ் இருக்கும். ஸோ ஆனால் அதோட ஒர்க்காக அது பர்ஃபெக்டாக பண்ணும் அந்த மாதிரி. ஆனால் பிளெண்டர் பார்த்திங்கன்னா பிளெண்டர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும்னா, இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும்னா நல்லா செட் ஆகி ரொம்ப நேரம் தாங்கும் நமக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் லைட்டாக ஹைலைட்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டீ போர்ஷன், அதாவது இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டு அங்கே இந்த மாதிரி கண்ணுக்கீழே ரொம்ப வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே வந்து நமக்கு டார்க்காக இருக்கும், எங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அந்த இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்கு மேலே, நம்மளோட நோஸோட டிப்பில், அதே மாதிரி லிப்ஸுக்கு மேலேயும் சின்லேயும், அவ்வளோதான். இதுதான் மெயின் ஏரியா. அதுக்கப்புறம் அண்டரை, அண்டரை வந்து மெயின் ஏரியா. ஸோ அப்போ தான் ஐஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா போதும், ரொம்ப வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்டை வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப பொட பொட என்ன ஆகுனா கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது ஹீட்டில் வந்து உருக ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து தேவையில்லாமல் டம்ப் பண்ணும், டம்ப் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லுமே கவர் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லுமே கவர் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பவுடர் எடுத்துகிட்டு மேலே வர ஒரு கோட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் காம்பாக்ட் யூஸ் பண்ணல, மறுபடியும் ட்ரான்ஸ்லண்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடரே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஷேடு என்னவோ அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அப்சர்ப் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து இந்த மாதிரி லிப் பேலட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு லைட்டர் பிங்க் ஷேடு தான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது தெரியவே தெரியாது சுத்தமாக. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி ஷேப்பு ட்ரா பண்ணிவிட்டு, ஒரு லிப்ஸோட ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுங்க. அப்போ வந்து உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் ஓவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். ரொம்ப லிப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு இழுக்காதீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேலட்டு தான் ரெவல்யூஷன். ஸோ இதில் வந்து பீச் கலர்லாம் கொஞ்சமாக எடுத்துட்டு என்னோடய சீக்கில், இந்த கலர் சீக்கெலாம் போடுறேன் லைட்டாக. சீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் போடும்போது ரொம்ப சீக்குக்குள்ளே வராதிங்க, இந்த குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி அது அந்த சீக்கோடையே நின்றுணும், அதுக்கு மேலே வர வேணாம்.
அது வந்து சில பேர் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் வந்து தெரியவே இல்லை பார்த்திங்களா, நல்லா வந்து அக்வர்டாக தெரியவே தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக ஹைலைட்டர்ஸ் எடுத்து, லைட்டாக ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோர்ஹெட், நோஸோட நோஸ் போனில் என்கிட்ட ப்ரஷ் இல்லை, ஸோ அதனால் இது இருக்கிற ப்ரஷ்லேயே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லைட்டாக அந்த நோஸோட டிப்பில் உங்களுக்கு எங்கே வந்து ஹைலைட் தெரியணும், உங்களுக்கு அது வேணும்னா போடலாம், வேணான்னா விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி தான், இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது மேலே கொஞ்சம் பவுடர் போட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளோட டேர்னிங், நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்லேயும் அது அங்கங்கே வந்து ஹைலைட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பத்தலை, மறுபடியும் எடுத்து நான் போடுறேன். ஸோ கையிலே போட்டுக்கிறேன் நான் இந்த தடவை. எங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி தெரியணுமோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு அக்கூட எதுவுமே தெரியாது. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இது மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா லுக்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பிந்தி வச்சுக்கிறேன், சாரி மஸ்காரா, மஸ்காரா மட்டும் நான் இன்றைக்கி போடுறேன். ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கல, அதே மாதிரி ஐலைனரும் நான் இன்றைக்கி வைக்கல, ஓரளவுக்கு நேச்சுரலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் லுக். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி போகலாம். எப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த கிளிட்டர்ஸை, இந்த சிம்ரி ஐஷேடையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் வரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, லாஸ்ட்டாக பிந்தி வச்சிடறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மற்ற வீடியோஸும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ வியூவர்ஸ். லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே, அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக் எப்படி வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.